இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிசி குரூப் ஃபோருடைய ஹால் டிக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ உங்களுடைய லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் தெரியாத பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ளே போயிங்க. tnpc.gov.com அப்படி இருக்கும். அந்த வெப்சைட்டுக்கு போய்கிட்டு கீழே சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னா மேலே ஓகேங்கிற ஆப்ஷன் கேட்கும். அதை நீங்கள் கொடுங்க. கொடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிரந்தர பதிவு விவரங்கள் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஐடியும் தெரில, பாஸ்வேர்டும் தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு இது, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஆப்ஷன். ஃபஸ்ட்டு எனக்கு ரெண்டுமே தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயனாளர் குறியீடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணோன்னே கீழே வந்து ரெண்டு இருக்கும். ஒன்று எஸ்எல்எஸ்எல்சி ரிஜிஸ்டர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா போடணும், இல்லை எஸ்எல்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் போடணும். நீங்கள் எஸ்எல்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் கொடுத்துட்டு எஸ்எல்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போடணும். நீங்கள் அப்ளிகேஷன் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே போடுங்க. அதே போல் இங்கே எஸ்எல்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே இங்கே போடுங்க. போட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அப்ளை பண்ணுறதுக்கான என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா அதோடைய மெயில் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் கிளிக் பண்ணி, அதாவது உங்கள் குரூப் ஃபோர் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதை வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணிட்டு கீழே சமர்ப்பி அப்படின்னு இருக்கும். சமர்ப்பிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். உங்களுடைய லாகின் ஐடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிரும். நமக்கு அந்த லாகின் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த லாகின் ஐடியை வச்சுட்டு இந்த கடவுள் சொல் மறந்து விட்டதா அப்படிங்கிறது அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த லாகின் ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி அல்லது ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போ மொபைல் நம்பர்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு சமர்ப்பிக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நார்மல் மெசேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு லாகின் ஐடியும் கிடைச்சிருச்சு, பாஸ்வேர்டும் கிடைச்சிருச்சு. உங்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐடியும் கிடைச்சிருச்சு, பாஸ்வேர்டும் கிடைச்சிருச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள் நுழை அப்படின்னு இருக்கும், இதில் கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தோம்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டு டவுன்லோட் பண்ணுற ப்ரொசீஜருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோனா கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறேன். அதை செக் பண்ணி பார்த்து